அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வருஷத்தில் மொத்தம் 12 மாதங்கள் இருக்குது. அந்த 12 மாதங்களில் ஒரு மாதங்கள் மேக்சிமம் 30 அல்லது 31 நாட்கள் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற கொஸ்டின் டவுட் என்னதுன்னா, ஏன் பிப்ரவரி மாதத்தில் மட்டும் 28 நாட்கள் தான் இருக்குது? ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இப்பயே போய் கமெண்ட் பாக்ஸில் போய் பதிவு பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதல் விஷயம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிப்ரவரி மாதத்தில் இப்போ தான் 28 நாட்களுக்கு, இல்லை முன்னாடியிலேருந்து ஃபஸ்ட்லேருந்து 28 நாட்கள் தான் இருக்கான்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாமே பிப்ரவரி மாதத்தில் மொத்தம் 30 நாட்கள் இருந்துச்சு. அது எப்படி மாறுச்சுன்னா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது உலகத்தையே கட்டி ஆண்ட மன்னர்கள், நிறைய மன்னர்கள் இருக்காங்க, ஆனால் அதில் சில மன்னர்கள் தான் ஜூலியஸ் சீசர் மற்றும் அகஸ்டஸ் த ஜூலியஸ் சீசர் இவருடைய நேமில் இருந்தால் ஜூலை என்கிற மந்த் வந்து எடுத்தாங்க, மற்றும் அகஸ்டஸ் இவருடைய நேம்ல இருந்தா ஆகஸ்ட் என்கிற மந்தோடைய நேமும் எடுத்தாங்க. ஸோ இப்போ நம்ம பிப்ரவரி மந்த் பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம். அப்போ எதுக்கு இந்த ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மந்த் ஃபுல்லாமே வருது நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த ஜூலை மற்றும் ஆகஸ்ட்டுக்கு வந்து பிப்ரவரியோட இந்த வீடியோக்கு வந்து லிங்க் ஆயிருக்கு. அது என்னென்னு இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஜூலை மற்றும் ஆகஸ்ட் இந்த ரெண்டு மாதத்துலையுமே மொத்தம் 30 நாட்கள் தான் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், ஏ இப்போ வந்து ஜூலை மற்றும் ஆகஸ்ட்லேருந்து 31 நாட்கள் இருக்கே, நீ ஏன் 30 நாட்கள் சொல்கிற அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். அதாவது நம்ம இப்போ தான் நமக்கு வந்து 31 நாட்கள் இருக்குது, முன்னாடி ஃபுல்லாமே வெறும் 30 நாட்கள் தான் இருந்துச்சு. ஸோ அப்போ தான் ஜூலிய சீசர் வந்து அவர் வந்து என்ன பிளான் போட்டார்னா, பிப்ரவரி மாதத்துலேருந்து ஒரு நாளை வந்து நம்ம வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிப்ரவரி மாதத்துலேருந்து ஒரு நாளை வந்து அவர் வந்து வாங்கிட்டார். ஸோ இதை பார்த்து அகஸ்டர்ஸ் வந்து அவர் வந்து என்ன பண்ணார்னா, அவரும் பிப்ரவரி மாதத்துலேருந்து ஒரு நாளை வந்து வாங்கிட்டார். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன் வந்து பிப்ரவரி மாதத்தில் வந்து 28 நாட்கள் இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி நிறைய தகவல் தெரியணும்னா மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு நான் வந்து புது வீடியோ சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.